அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அன்பான அன்பானவர்களே நாம் எஹையாலும் இதின் கிதாபுடைய தமிழ் கருத்தாக்கங்கள் என்ற தொடரிலே இன்று முப்பத்தி ஐந்தாவது தொடரிலே இருக்கின்றோம் இதிலே முதன்மையாக ஒரு ஹதீஸை பார்ப்போம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் மன் ஜா அகுல் வஹுவ யதுலுபுல் இல்ம லி யொஹி ஈய பிஹில் இஸ்லாம ஃப பைனல் அம்பியாயி ஃபில் ஜன்னதி தரஜத்துன் வாஹிதா இந்த ஹதீஸ் அல்லாமா தாரமி ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்கள் தங்களது கிதாபிலும் சுனனு தாரமியிலேயும் இப்னு சுன்னி ரஹமதுல்லாஹி அலஹி தங்களது கிதாபான ரியாலத்துல் முத அலி மீன் என்ற கிதாபிலும் ஹசன் ரலி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்ததாக ல ஐஃப் ஹதீப் என்ற குறிப்போடு அறிவிப்பு செய்கின்றார்கள் மேலும் இந்த ஹசன் அலியுல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்ததாக என்று சொல்கிறோமே இந்த ஹசன் என்பவர்கள் இபுனு அலி நமது அலி அலியுல்லாஹு அனுகு அவர்களுடைய மகனார் ஹசன் அலியுல்லாஹு அனுகு என்பதாக ஒரு சொல்லும் இல்லை இபுனு எசாரில் பசரி பசராவை சேர்ந்த இபுனு எச யசார் என்பவருடைய மகனார் ஹசன் என்பதாகவும் ஒரு இரண்டு சொற்கள் இருக்கின்றது சரி இந்த இந்த ஹரீசனுடைய பொருளுக்கு வருவோம் மஞ்சாஹுல் மௌத்து யார் ஒருவருக்கு மௌத்து வருகிறதோ வகுவ எதுலுபுல் இல்ம அவர் கல்வியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் சென்று கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதருக்கு மௌத்து வருகிறது லி அவர் எதற்காக கல்வியை தேடுகின்றார் லி யொஹிய பிகில் இஸ்லாம இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் இஸ்லாத்திற்கு ஏதாவது ஒரு சேவை செய்ய வேண்டும் இஸ்லாத்தைக்கு தேவையானவைகளை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு கல்வியை தேடுகின்றார் அப்படி தேடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒருவருக்கு மௌத்து வந்துவிடுகிறது அப்போது ஃப பைனஹூ வ பைனல் அம்பியாயி ஃபில் ஜன்னதி தரஜத்துன் வாஹிதா இவருக்கும் நபிமார்களுக்கும் இடையிலே நாளை மறுமையிலே சுவனத்திலே ஒரே ஒரு அந்தஸ்து தான் வித்தியாசம் இருக்கும் வேறு எதுவும் இல்லை என்பதாக பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஃபின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் சரி இந்த பகுதிக்கு செல்வோம் ஒகால அபுதர்தா ரலிவல்லாஹு அலா அனுகு ஹசரத் தர்தா ரலி உள்ளாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் மன் ரன்னல் குதூவ இலா பி அல்மிஹாதீன் ஒரு மனிதர் கல்வியை தேடுவதற்காக காலையில் எழுந்து செல்கின்றார் இந்த இப்படி எழுந்து செல்வது ஜிஹாத் அல்ல இறைவனுடைய பாதையில் நாம் சென்று போருக்கு போர் செய்வதற்கு சமமானதல்ல அது வேறு இது வேறு என்பதாக ஒருவர் நினைக்கிறார் அப்படி நினைத்தால் பகத நகி வாக்கலிஹி அவர் தனது சிந்தனையிலும் தனது அறிவிலும் குறைவானவர் அவர் குறை சிந்தனையுடையவர் குறைவான அறிவுடையவர் என்பதாக ஹசரத் அபு தர்தார் அலி அல்லாஹுல்லா அனுகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதோடு கற்றுக்கொள்ளுதலின் சிறப்பு என்ற தலைப்பில் என்ற அங்கமும் முடிந்தது இன்ஷா அல்லா நாளையிலிருந்து கற்றுக்கொடுப்பதன் சிறப்பு ஃபலீலத்து அலீம் கற்றுக்கொடுப்பதன் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் உள்ள குரான் ஆயத்துகளும் வசனங்களும் ஹதீஸுகளும் அதே போன்ற அசர்களையும் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து